தக்காளி, வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வருவதோடு பொதுமக்களுக்கு மானிய விலையில் வழங்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவ்விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இஞ்சி அது உயர்ந்துட்டு போகுது. அத்தியாவசிய பொருளுடைய விலை உயர்வு ஒரு கடுமையான அளவுக்கு மக்களை பாதிக்கின்றவர்கள். அந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டு ஒரு பொதுமக்களுக்கு ஒரு மானிய விலை, ஒரு அரசுடைய நிதியை அதற்கு பயன்படுத்தலாம். 2 மாதங்களுக்கு முன்பு 1 கிலோ தக்காளி 1 ரூபா. இதே விவசாயிகள் தக்காளியை சாலையில் போட்டு மிதித்தார்கள், கொட்டினார்கள். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அறுவடை கூட இல்லை, செடியில் விட்டுட்டாங்க தக்காளியை. ஏன்னா விலை இல்லை விவசாயிகளுக்கு. ஆனால் இந்த 2 மாதத்தில் 140 ரூபா 1 கிலோ தக்காளி. இதற்கும் விவசாயிகளுக்கும் சம்மந்தம் கிடையாது. இடையில் இருக்கின்ற இடைத்தரகர்கள் தான் அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இல்லை, இங்கே விலைகள் போது இங்கே பரவாயில்ல, குறைவாக இருக்கிறது. மற்ற மாநிலங்கள் பார்க்கும்போது, டெல்லி போன்ற பகுதியெல்லாம் பார்க்கும்போது, இங்கே தக்காளியை நாங்கள் மக்களுக்கு தேவையான விலை குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய உழவு சந்தை மூலமாகவும் கூட்டுறவுத்துறை மூலமாகவும் வைக்க வேண்டும் என்று மாண்பு முதல்வர்கள் இது சம்பந்தமாக முதல்வர்கள் உடனடியாக எண்ணி வேளாண் துறையும் கூட்டுறவுத்துறையும் அழைத்து அதிகாரிகளை அழைத்து ஆய்வு செய்து அந்த விலைவாசி தக்காளி விலைகளை குறைப்பதற்குரிய வழிகளை எங்கெங்கே கொள்முதல் செய்து எந்த அதிகமான கொள்முதல் செய்தாலும் பரவாயில்ல, விவசாயிகள் குறைந்த அளவுக்கு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நடவடிக்கை எடுத்தது பாராட்டக்கூடிய ஒரு செயலாகும். இது ஒன்றிய அரசு கூட இந்த நிகழ்வை இது போன்ற இதை கண்டுகொள்ளவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.